குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறதுனா மார்கெ பிரின்ஸிபல் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் தேர்ட் இன்ட்ரு பார்க்க போகிறோம் இதில் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸையும் ப்ராடக்ட்டை பற்றி பிராண்டு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ்னால் என்னென்னா இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் ரெஃபரன் த செட் ஆஃப் ஆக்ஷன் அதாவது இந்த ஃபோ மார்க்கெட்டிங் மிக்ஸில் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ஸில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் சந்தையிடுகை கலவின்னு சொல்லுவாங்க இதை இந்த க கலவையில் வந்து ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் அதோடய மையம் வந்து எப்படி இருக்கும்னா நான்கு உட்கூகள் அதாவது அதோட ப்ரைஸு பொருள் இந்த ஃபோர் பீசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இந்த ட இது வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸில் ப்ரைஸு ப்ராடக்ட் ப்ரமோஷன் அண்டு ப்ளேஸ் இதை பற்றி தான் மார்க்கெட்டிங் மிக்ஸில் இருக்கும் இந்த சந்தையிட கலவைன்னு வந்து என்னென்னா இதோட ஒரு இது சந்தையிடக்கூறுகள் இணைந்து ஒரு வடிவமைத்து ஒருங்கிணைத்து அது ஒரு சந்தையிட நிகழ்ச்சி நிரலாகவோ அல்லது கலவையாகவோ மாற்றுதல் வந்து போன்றவற்றை வந்து இது குறிக்கின்றது சந்தையிட கலவை என்பது வந்து ஒரு சந்தை கூறுகள் எலமெண்ட்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங் மிக்ஸ் கூட இதை சொல்வாங்க அதில் வந்து த ஃபோர் பீசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஃபோர் பீசஸ் என்னென்னா ப்ராடக்ட் ப்ரைஸு இருக்கில்ல ப்ராடக்ட் ப்ரைஸு ப்ரமோஷன் பிளேஸ் ஆர் டிஸ்ட்ரி ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க த ஃபோர் பீசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த ஃபோர் பீசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸில் த ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் சாரி ஃபஸ்ட்டு ஒன் ப்ராடக்ட் ப்ராடக்ட் மிக்ஸ்னால் என்னென்னா இதில் வந்து இந்த ப்ராண்டு கலர் ஸ்டைல் டிசைன் ஒரு பொ ஒரு பொருள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வடிவமைப்பாங்க இல்லையா அதுதான் அந்த பேக்கேஜ் சர்வீஸ் அதாவது ஒரு பொருளை வந்து ச மார்க்கெட்டிங் மிக்ஸில் முதல் கூறு என்னென்னா பொருள் ப்ராடக்ட் மிக்ஸ் தான் ஆகும் ப்ராடக்ட் மிக்ஸ் தான் இதில் வந்து மேலாண்மை முதலில் நமது நமது நிறுவனம் எந்த பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை வந்து முடிவு செய்கிற செஞ்சுக்கணும் ஒரு நிற இந்த பொருள் இந்த பேக்கிங் எப்படி இருக்கணும் இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அடையாளம் எப்படி இருக்கணும் ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா அதுதான் ப்ராடக்ட் மிக்ஸ் ரெண்டாவது ப்ரைஸு ப்ரைஸில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸில் வந்து முக்கியமானது வந்து விலை தான் இது இது வந்து விற்பனை அளவை பெருமளவு பாதிக்கிறதுக்கு ஒரு கூறாகவும் இருக்கும் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து விலை நிர்ணயம் செய்தல் அடிப்படைய லாபத்தை ப்ராஃபிட் மார்ஜின் மார்ஜின் நம்ம வந்து அடையிறதுக்கு முடிவு செய்யறதுக்கு இது ஒரு வணிக ஒரு ஒரு வடிவமாக இருக்குது வணிகம் மற்றும் பிற தள்ளுபடிகள் மற்றும் பிற படிகள் போன்ற கொள்கைகளை வந்து நிறுவனம் உருவாக்க இந்த ப்ரைஸ் மிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதாவது ப்ரைஸோட ஸ்ட்ராட்டஜி பேசிக் ப்ரைஸு ப்ரைஸோட பாலிசி டேர்ம் ஆஃப் க்ரெடிட்டு டிஸ்கவுண்டு அலவன்சஸ் இதெல்லாம் இந்த ப்ரைஸில் வரும் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் மிக்ஸ் ப்ரொமோஷன் மிக்ஸ்னால் என்ன விற்பனை பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க த பர்சனல் செல்லிங் அட்வர்டைஸிங் பப்ளிசிட்டி சேல் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் மிக்ஸில் வரும் இந்த ப்ரமோஷன் மிக்ஸில் வந்து என்ன வணிக நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் வணிக நிறுவனம் வந்து ஒரு பொருளை வந்து நுகர் கஸ்டமருக்கு அவங்களுக்கு எப்படி பொருளை வாங்கும்படி தூண்டணும் ஒரு இந்த பொரு அவங்க வாங்கினா தான் நல்லா சேல் ஆகும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம ஒரு பொருள் நல்லாயிருக்கு ஃபேர் லெவலியில் இந்த பொருள் இப்படி போ ஒரு வாரத்தில் நம்ம வெள்ளையாகவும் சொல்லிட்டு அதேமாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம அந்த பொருளை வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறோம் இல்லையா அந்த விற் வாங்கினா நம்ம விற்பனை சேல்ஸ் சேல்ஸு அதிகமாக்கிறதுக்கு இந்த ப்ரொமோஷன் மிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது பிளேஸ் மிக்ஸ் அதாவது ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ப்ளேஸ்னு சொல்லுவோம் ப்ளேஸ் மிக்ஸ் சொல்லுவாங்க இது இடம் மாற்றம் அல்லது இடம் அப்படின்னு இது எப்படின்னா இந்த ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலர் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு வேர்ஹவுஸு இதெல்லாம் வந்து இந்த பிளேஸ் ப்ளேஸ் இதில் வரும் அதாவது மே ஒரு மேலாண்மையில் வந்து சக்தி வாய்ந்த கருவியாக இது விளங்குது ஒரு இடம் ஒரு இடத்துலேருந்து சந்தையில் தனதுக்கான ஒரு இடத்தையும் நற்பெயரையும் பெற முடியும் போட்டியாளர்களை எளிதில் சமாளித்து சந்தையின் பெரும் பங்கை அடையத்துக்கு இது உதவியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர் ஃபோர் பீசஸ் மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து அதோட பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரா மார்க்கெட்டிங் மிக்ஸில் வந்து பாதிக்கும் காரணிகள் ரெண்டாக இருக்குது ஒன்று வந்து சந்தையை பாதிக்கும் காரணி இன்னொன்று பொருளை பாதிக்கும் காரணி அப்படி சொல்கிறாங்க சந்தை பாதிக்கும் காரணினா கன்சூமர் பிஹேவியர் ட்ரேடர்ஸ் இது கவர்மெண்ட் பிஹேவியர் இதெல்லாம் இதெல்லாம் ஃபோர் காரணி இருக்குது இதில் வந்து இந்த கன்சூமர் பிஹேவியரில் வந்து என்ன நுகர்வோர் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நுகர்வோர் போக்கில் ஒரு கஸ்டமருடைய ஒரு கன்சூமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்சியூமர் என்ன பண்ணாங்க அவங்களோட வாங்குறது வாங்கு வாங்குதல் வாங்கும் பழக்கம் அப்புறம் பிற பொதுவான பழக்க வழக்கங்கள் வாங்கும் சக்தி சமூக சுற்றுச்சூழலை தொடர்பான நுகர்பவர்களுடைய செயல் ஊக்கத்தை பொறுத்து இது நிர்ணயிக்கப்படுகிறது சமூகத்தின் தொழில்நுட்பம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடும் நுகர்வு போக்குவரம் இது உண்டு பண்ண உண்டு பண்ணுகின்றது நெக்ஸ்ட்டு வந்து வணிக போக்குன்னு சொல்லுவாங்க அதை போக்கில் வந்து என்னென்னா மொத்த விற்பனை அதாவது ஹோல்சேலர் எல்லாம் இருக்கீங்களா அவங்களுடைய வழங்கல் வழி இடைநிலை நபர்கள் அவர்களுடைய போக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து வணிக போக்குன்னு சொல்லுவாங்க செயல் ஊக்கம் அமைப்பு வடிவங்கள் போக்குகள் பண்ணிட்டு கூட பொருட்களையும் சந்தையிடுகையின் அவருடைய விற்பனை அளவும் பாதிக்கும் தன்மையுடையதாகவும் இது இருக்குது அடுத்தது போட்டியாளரின் போக்குன்னு சொல்லுவாங்க போட்டியாளர் பொருட்கள் வந்து ஒரு பொருளோட விலை மற்றும் தேவையை பாதிக்கும் மற்றொரு காரணியான போட்டியாளர்களுக்கு போட்டியாளர்களாகும் இதில் வந்து போட்டியாளர்களுடைய அளவு அவர்களுடைய எண்ணிக்கை பலம் அப்புறம் நேரடி மற்றும் மறைமுக போட்டி போ அழிப்பு மற்றும் தேவைக்கு உடன் இடையே உள்ள ஒரு உறவு போட்டியாளர்களின் செயல் ஊக்கம் இதெல்லாம் வந்து இதில் வரும் இந்த போட்டியாளர் போக்கு இதில் அடுத்தது அரசின் போக்கு கவர்மெண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களாலேயும் இது பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா நாட்டின் பொருளாதாரம் மட்டும் தொழில் முறை தொடர்பான முடிவுகளை எடுப்பது வந்து அரசு ஏஜென்ட்கள் வந்து பெரும் பங்கை வகிக்கிறாங்க இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் ஒரு இந்தியாவில் இந்தியா போன்ற வளர்ந்து வருகின்ற நாளில் வந்து உற்பத்தி பொருட்களின் விலை நிர்ணயம் விளம்பரம் மற்றும் விற்பனை பெருக்கம் ஆகியவற்றை வந்து அரசாங்கம் தான் ஒழுங்கு படுத்த ஒழுங்குபடுத்துது இதனால் இது வந்து இந்த பாதிக்கும் காரணி நெக்ஸ்ட்டு பொருளை பாதிக்கும் காரணி பொருளை பாதிக்கும் காரணியில் வந்து ப்ராடக்ட் பிளானிங் ப்ராண்டிங் பேக்கிங் பர்சனல் செல்லிங் அட்வர்டைஸிங் சேல் ப்ரொமோஷன் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் ரிசர்ச் இருக்குது பொருளை உண்டாக்கும் உருவாக்க திட்டம் வந்து ப்ரோ ப்ராடக்ட் பிளானிங் ப்ராடக்ட் பிளானிங்கில் வந்து பொருட்களின் வகை அவரோட வடிவமைப்பு தரம் சந்தை பகுப்பு விற்பனை அளவு விற்பனை செய்யும் நேரம் இதெல்லாம் வந்து இடம் பொருள் இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் பிளானில் வரும் சில பிராண்டிங்கில் வந்து அடையாளமிடுதல் ஒரு அதாவது ஒரு அடைய ஒரு பிராண்டில் வந்து ஒரு பிராண்டோட கொள்கை வணிக குறியீடு மற்றும் பிராண்டு எல்லாத்தையும் அறியும்படி ஒரு தொடர்பான அனைத்து முடிவுகளையும் ஒரு உள்ளடங்கி ஒரு சொல்லாக இருக்கும் பேக்கிங்கில் வந்து நிறுவனம் தமது பொருட்களை வந்து முடிவு செய்த பின்னரே நம்ம பேக்கிங் கொள்கையே முடிவு செய்வதுக்கு அதாவது பேக்கிங்கோட அளவு தரம் பார்வை போன்றவற்றைவற்றிலும் அடங்கு அடங்கியிருக்கும் அடுத்து பர்சனோட செல்லிங் பர்சனல் செல்லிங்கில் பர்சனல் செல்லிங்கில் நேரடி விற்பனை சொல்லுவாங்க அதில் அதில் வந்து இப்போ நேரடி விற்பனை வந்து இப்போ நுகர்வோர் வந்து அவர்களோட அவர்களுடைய தேவைகளை பொருள் பொருள் தேவையான பொருள்களை வந்து தொடர்பு படுத்திப்பாங்க விற்பனை பணியாளர்கள் தொ தேர்ந்தெடுத்தல் அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் போன்றவை நேரடி விற்பனையில் அடங்கும் அடுத்து விளம்பரம் விளம்பரம் அட்வர்டைஸிங் அட்வர்டைஸிங்னா விளம்பரம் ஒரு நிறுவனத்தை வந்து விளம்பர கொள்கை வந்து விற்பனை பெருக்க நிகழ்ச்சி நிரலில் அதன் பங்கு விளம்பரத்தோடைய நகல் உருவாக்கம் விளம்பர சாதனம் விளம்பர செலவு போன்றவற்றை விளம்பர தொடர்பான முக்கிய அம்சமாக இருக்கும் அடுத்தது சேல் ப்ரமோஷன் சேல் ப்ரமோஷன்னால் விற்பனை பெருக்கம் விற்பனை பெருக்கத்துக்கு வந்து மேலாண்மை அவங்களுடைய மேலாண்மை நுகர்வோர் மற்றும் டீலர்கள் ஆகியவற்றுடைய விற்பனை பெருக்க நிகழ்ச்சிகளை தனித்தனியாக உருவாக்க இது இருக்குது இடமாற்றம் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இடமாற்றம் இடமாற்றத்தில் இடமாற்றம் சந்தை இடுகை மேலாளர் முடிவு செய்ய செய்கிறாங்க இதில் வந்து பண்டக காப்பகம் வட்டார விற்பனை துறைகள் போக்குவரத்து சாதனம் போன்றவற்றை வந்து தொடர்பான கொள்கைகள் நிறுவனத்தின் இடக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றபடி மாற்றமைக்கப்பட இறது மார்க்கெட்டிங்கோட ரிசர்ச் மார்க்கெட்டிங் ரிசர்ச்னா சந்தை ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க சந்தை ஆய்வில் வந்து அவங்களுடைய சந்தையோடைய தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் சந்தைகள் தொடர்பான நடத்தப்பட்ட ஆய்வுகள் போன்றவற்றை வந்து சந்தை கல மார்க்கெட்டிங் மிக்ஸில் வந்து சந்தை டேகோடு மேலாளர்களாக கவனிக்க கவனி கவனிக்கிறாங்க இந்த ஃபேக்டர் அஃபெக்டு இந்த ப்ராடக்ட் பொருளோட அதோடய ப்ராடெக்ட் பிளானிங் ப்ராண்டிங் பேக்கேஜ் பர்சனல் செல்லிங் அட்வர்டைஸிங் சேல் ப்ரொமோஷன் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் ரிசர்ச்